ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஆயிடுச்சு. நான் வந்து நல்லா தலைக்கெல்லாம் டை அடிச்சு பாருங்க, பளபளன்னு இருக்கேன். முடி எல்லாரும் டை, வினோத் மட்டும் டை அடிக்கல, அம்மாவும் இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. நான் வந்து என்ன அடிக்கிறேன், பயோ கிரீன் அப்படின்னு ஒன்று அடித்தேன். அம்மா வந்து விஐபி விஐபி ஷாம்பு மாதிரி, அது ஒன்று தான் ஒத்துக்குது, அது ஒன்று தான் ஒத்துக்குது. மற்றது முன்னாடி போடுறது இன்னொன்று எந்த இது கார்னியர் ஒத்துக்கணும், கார்னியர் பிளாக் ரோஸ் ஒத்துக்கலையா? பிளாக் ரோஸ் பக்கமே போக கூடாது, எல்லா டாக்டர்ஸும் சொல்றாங்க பிளாக் ரோஸ் ஹேர் டை பக்கமே போவாதீங்க. கார்னியர் வந்து வினோத் உங்களுக்கு ஒத்துக்குமா? கார்னியர் மட்டும் தான் எனக்கு ஒத்துக்கும். கார்னியர்ல ஓலியா OLIA அப்படின்னு அது உங்களுக்கு ஒத்துக்கிட்டு இருந்ததே, அது ஒத்துக்கும். இது இல்லைன்னா அது ரெண்டும் ஒத்துக்கும், இது பெட்டரா இருக்கும். இந்த மாதிரி இங்க ரெட் ரெட்டா ரேஷ் மாதிரி இன்னைக்கு தான் வந்திருக்கு அவங்களுக்கு, அது போடும்போது விஐபி. ஆனா இதனாலயா எதனாலன்னு தெரியல. இல்ல இதனால இது இதுக்கு முன்னாடி வரலங்க. நான் புது பாக்கெட் திறந்தீங்கல்ல, புது பாக்கெட், புது பாக்கெட் கரெக்ட். தட் இஸ் தி ப்ராப்ளம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க சொன்ன அதேதான் இந்த ஒரு பேட்ச். அவங்க உங்க ஊர் பேட்ச் தான். ஹலோ, ஒண்ணு நான் வாங்கிட்டு வந்த பேட்ச் முதல்ல வாங்கிட்டு வந்தது என்ன, நான் வாங்கின பேட்ச், அப்புறம் நீங்க வாங்கிட்டு வந்த பேட்ச், நடுவுல நம்ம போகும்போது இல்லாமலே இருந்தது கரெக்ட். அதுக்கப்புறம் என்னவோ வந்துருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து எங்க அம்மாக்கு ஒரு கஞ்சி கூட ஊத்தாத பொண்ணு என்னன்னு கேட்டாங்க. வினோத் கேட்டாரு, உங்க அம்மாக்கு எதுக்கு கஞ்சி சாப்பிட சொல்றேன்னு. நாளைக்கு நீங்க யாரும் கேட்ட கூடாதுல்ல, கஞ்சி கூட பெத்த தாய்க்கு ஒரு கஞ்சி கூட ஊத்தாத பொண்ணு என்ன நீனு. அதனால கஞ்சி மாவு சத்து மாவு மிக்ஸ். ஏன் குடிக்கிறீங்க சொல்லுங்க, காட்டுங்க உங்க விஸ்கிய காட்டுங்க, ஹாட் விஸ்கி. மை மாம் இஸ் ட்ரிங்கிங் பிளாக் பிளாக் காஃபி. யா பிளாக் காஃபி. ஹலோ சொல்லுங்க, டிப்ஸ் சொல்லுங்க, ஏன் கஞ்சி மாவு குடிக்கிறீங்க? இல்ல நான் வந்து ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாடி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். நாட் ஃபிட்ன்றது இட்ஸ் நாட் அ மேட்டர், அந்த வயசை நம்ம தாண்டிட்டோம். ஆனா நான் 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 வந்து எனக்கு ஃப்ளெக்சிபிளா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், உட்காரணும் எந்திரிக்கணும் அந்த மாதிரி. அதனால ட்ரெட்மில்ல வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரம் நடக்கிறேன். 300 வெளியே நடக்க முடியாத டேஸ்ல 300 கேலரிஸ் குறையுது, அதனால 3 to 320 or 330 குறையுது. அதே மாதிரி 3300 ஸ்டெப்ஸ் போக முடியுது, என்னால் ஒரு மணி நேரம் நடக்க முடியுது. அப்படி அது பண்ணும்போது இந்த மட்டா ரைஸை ஒரு மாதத்துக்கு விட்டுருலாமே அப்படின்னு ஓட்ஸையும் இந்த கஞ்சி மாவையும் மாற்றி மாற்றி இது பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா பிரெட்டு, பிரெட்டுனா 2 slices சாப்பிடுவேன். அதை விட இது பெட்டரா தோணும். இப்ப கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கேன். இன்னொரு இது என்னன்னா அவங்களுக்கு, ஆனா எனக்கு ஸ்வீட் எல்லாமே எதுவுமே எனக்கு சுகர் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்ல அவங்க வந்து இப்ப நம்மளாம் ரைஸ் மிஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு ரைஸ் சாப்பிடணும். இப்ப ஓட்மீல் இருந்ததுன்னா இந்த ஸ்டீல் கட் ஓட்ஸ் இருக்குல்ல அது, இல்லைனா அந்த ஃபிளாட் ரோல்டு அந்த ஓட்ஸ் அது இருந்தா, ரோல்டு ஓட்ஸ் இருந்தா எப்படி நம்ம பிரியாணி சாப்பிடுறோமோ. இல்ல நான் சொல்றேன், இது வந்து நான் ஓட்ஸ், நீ வாங்குற ஓட்ஸ் இந்த குவாலிட்டி எவ்வளவு நல்லா இருக்கு. நான் இந்த ஊர்ல அதே மாதிரி ஓட்ஸ் நான் அங்க வாங்க முடியல. அதே குவிக்கர் தானே வச்சிருக்கீங்க? இல்ல அது இல்ல, இந்த மாதிரி டப்பா அங்க இல்ல. ஒருவேளை இப்ப அமேசான் எல்லாம் கொடுக்குறாங்களோ என்னமோ இல்ல. நம்ம நான் இதுல ப்ராடக்ட்ஸ் தானே வருது வினோத், இல்ல நான் ஆன்லைன் எல்லாம் வாங்காத ஆளு. நாங்க பார்த்தோமே அந்த கடையில. இல்ல இல்ல பிராண்ட் இருக்கு, ஆனா manufacturer ஓட்ஸ் இருக்குமா? ஓட்ஸ் உங்களுக்கு எத்தனை வகை வேணும்? ஆனா இது மாதிரி ஃப்ளேக்கியா ஈஸியா இதுவா இல்ல. இதுல தயிர் போட்டா தயிர் சாதம் மாதிரியே இருக்கு. இந்த சத்து மாவுல ஒரு ஸ்பூன் தயிர் போட்டா இதுவே இருக்கு. ஒரே ஒரு காய்கறியை வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதானே. சோ அது ஈஸியா இருக்கு அது ஆக்சுவலா. இப்ப சீனியர்ஸா இருக்கிறவங்களுக்கு நம்ம இப்படி ஃபிட்டா அப்பப்ப ஒரு ஓவர் ஆயில் பண்ணிட்டோம்னா நான் எதுக்கு இப்ப பண்றேன்? இன்னும் ஒரு மாசத்துல நான் ஊருக்கு போயிடுவேன், அங்க இந்த ஃப்ரீடம் எனக்கு கிடைக்காது. ஃப்ரீடம்னா என்ன தடுக்கிறதுக்கு அங்க யாருமே இல்ல. அங்க பாலாஜி நோபடி கேர்ஸ் பாலாஜி பவன் கூப்பிடும். இல்ல இன்னொன்னு வந்து நான் ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க சாப்பிடும் போது நான் சாப்பிடாம இருக்கவே முடியாதுல்ல. அங்கேயும் காய்கறி தான் சாப்பிடுறேன், இது சாப்பிடுறேன், பட் ரைஸ் ஐ அம் டேக்கிங் நோ. ஆனா அது அதுக்கு ஈடு என்னையே இல்ல. அந்த காலையில போய் அந்த சுட சுட டிஃபன் சாப்பிடுறது, ரெண்டே ரெண்டு இட்லி தான் போய் சாப்பிடுறேன். ஜாலியா இருக்கும் டெய்லி. சேர்மன் வீட்டுல எனக்காக பிரத்யேகமா எனக்கு எது தோதுபடுதோ
அதை மட்டும் கொடுப்பாங்க. வெறும் இட்லி என் பக்கத்துலயே நின்றுருப்பாங்க, மேடம் என்னத்த சாப்பிடுறீங்க என்னத்த சாப்பிடுறீங்கன்னு. இதுக்காகவே தஞ்சாவூர் போறோம், ஆண்டி கல்யாண சீசன்ல போறோம், எல்லா வகையான கல்யாணத்தையும் அத்தை வீட்டுக்கு போயிட்டு கோழியை அடிச்சு சாப்பிடுறோம், இறக்குறோம் எல்லா கல்யாண வீட்டு சாப்பாடையும். எவனுக்கு எல்லாம் கல்யாணமா யூடியூப்ல ஃப்ரீயா இந்த மெய்யழகன் பாக்கும்போது தஞ்சாவூர் சொல்லு அந்த சாப்பாடுதான். ஐ மிஸ் த நம்ம ஊர் மண் மனம் மாறாத சாப்பாடு இருக்குல்ல. ஆமா, அந்த டிஷஸ் எல்லாம் பார்க்கும் போதே ஐயோ, பால் கொழக்கட்டை சாப்பிட்டு பல வருஷம் அரிசி. இன்னும் ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து இந்த அரிசியை மிஸ் பண்றேன், ஐயோ நான் சாப்பிடல அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அப்படி இருக்கிறவங்க இதை பண்ணவே கூடாது. எனக்கு அரிசி சாப்பிடணும் போல தோணுச்சுன்னா, அரிசி சாப்பிடணும் போல தோணுச்சுன்னா நான் அரிசி கண்டிப்பா சாப்பிடணும். எனக்கு தோணல, எனக்கு நான் ஜாலியா சரி. இந்த அமெரிக்கன் ஃபுட்டு கூட நான் சாப்பிடவே இல்லை, நான் வாங்கணும்னா வாங்கி சாப்பிடுவாங்க. ஆமா சாப்பிடுவேன், கொஞ்சமா எதுனாலும் ரொம்ப குறைவு தான். மட்டன் செஞ்சாலும் ரெண்டு செஞ்சாலும் பளபளப்பா கிளம்பிருக்கோம்னா பையனை கூப்பிடுறேன், பையனை கூப்பிட போறோம், போய் பையனை கூட்டிட்டு வரோம். இவ என்னமோ காலேஜுக்கு அழுது அழுது புழிஞ்சு அனுப்புனா, அவன் தடுக்கி விழுந்தா இங்க வரான்னு நீங்க நினைப்பீங்க. புள்ள வீட்டுக்கு வரங்குது, எப்பப்ப வருதோ அப்பதான் நம்ம ஓகேன்னு நம்ம போனோம், அதனால அது போறேன். ரெண்டாவது பிள்ளைக்கு இன்னைக்கு ஏதோ பரேடு இருக்கான், ஹைஸ்கூல் பரேடு. நான் வந்து இல்லைன்னு, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட நடந்து போய் பார்க்க போறேன், நீங்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு தான். சரி ஓகே தம்பி கிளம்பலாம் அப்படின்ட்டு இப்போ நான் ரெடி ஆயிட்டேன். திஸ் இஸ் மை அவுட்ஃபிட், திஸ் இஸ் அம்மாஸ் அவுட்ஃபிட். சத்துமாவு கண்டிப்பாக வாங்குங்கன்னு நான் சொல்லுவேன், ஏன்னா அதில் சுகர் இல்லை, வேணுமானா நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி வினோத் வந்து ஒரு நல்ல வேலை பண்ணாரு, மேரி பிஸ்கட் வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்காரு, அதை டெய்லி நான் ரெண்டு சாப்பிடுவேன். அப்புறம் ஒரு நேச்சுரல் டேட்ஸ் வச்சிருக்காங்க, அதுல கரெக்டா மூணு எடுத்து சாப்பிடுவேன். பாதாம் பண்ணா 12 சாப்பிட சொல்லியிருக்கு டூசி, நான் நினைக்கிறேன் நான் ஒரு 4-5 சாப்பிடுவேன். சரிங்க, இதுல இன்னொரு விஷயம், இந்த இது வாங்கினதனோ நானு, சாப்பிடுறதனோ இவங்க ரெண்டு பேரும். நான் சப்ளிமெண்ட் ஃபார் மை ஃபுட் இல்ல, நீங்க சாப்பிடுறாங்க, அஞ்சு பாப்கார்ன் பாக்கெட் எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆளோட வேலை பாக்குறேன் வேலை பாக்குறேன், வாயில அடைச்சிட்டு அத ஒரு நாள் உங்களை அந்த நிஜமாவே அந்த தின் பாப்கார்ன் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்கின் பாப் ஸ்கின்னி பாப் ஸ்கின்னி பாப் நல்ல 100 தான் கேலரி, கேலரி கவர் உப்பு குறைவா. ஆமா அதனால தான் எனக்கு பிடிக்கும், இந்த இது பிடிக்கும். உப்பு ரொம்ப பிளஸ் வந்து ஒரு இது பேக்ட் கரெக்டான சைசிங். சோ சீனியரா இருக்கிறவங்க தான் இத பண்ணனும் இல்ல, நீங்க கூட பண்ணலாம். salt கம்மியா இருக்கும். ஆமா salt கேலரி இந்த பேக் ஹை இன் ஃபைபர். actually பாப்கார்ன் சாப்பிட்டீங்கன்னா ஹை இன் ஃபைபர். இது வந்து ஹெல்த்தியான ஸ்நாக். அக்கா எப்ப பார்த்தாலும் நீங்க இதெல்லாம் வாங்குறீங்க காஸ்ட்கோலன்னு கேக்குறீங்க, இந்த மாதிரி இவங்க எல்லாம் உடம்ப தேத்துறாங்க. ஆமா ஆமா இல்ல ஏதாவது நீங்க ஒண்ணுமே சாப்பிடல, ஏற்கனவே வினோத என்ன ஓடிட்டே இருப்பாரு, என்னமா தண்ணி மட்டும் காமிச்சுட்டு சாப்பிட்டேன்னு சொல்றீங்கன்னு. அந்த மாதிரி எல்லாம் மனசு வச்சா நம்ம அவரு மனசு வச்சா டெபினா குறைஞ்சிருவாருங்க. காலையில இருந்து நைட் எப்படி வருதுன்னே தெரியல அவங்களுக்கு எல்லாம், அவ்வளவு வேலையில இருக்காங்கல்ல. அதாவது சயின்டிபிக் கூட ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 500 பேருக்கு 500 ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆன்சர்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு, ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு, வெளியே போக வேண்டியது இருக்கு, வீட்டு வேலை பார்க்க வேண்டியது இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. அதனால நீங்க ஃபிட்டா வச்சுக்கிறது நல்லது, ஜாலியா வந்து சத்துமாவ போய் வாங்க பண்ணுங்க. இப்ப வந்து நான் ரவீனை கூப்பிட போறேன், கண்டினியூஸா வீடியோ பாருங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது. ஆமா கிளம்பிட்டேன், 1 hour 26 minutes காட்டுது இங்க இருந்து. ஸோ அங்க போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். Going in my car. Ravin Vara. Hi Guru. Welcome home, my boy. How does it feel coming home? Good. Let's go inside. Yeah, hot. Yeah. Merced is hotter? Yeah. No clouds. கேரேஜ் முடியுமா?
பாய் கேன் கோ சி. யூ திங்க் ஹீஸ் ஆன் அ கால்? நல்லா சாப்பிடுறோம். You are eating only one time, two times. போன வாட்டி போட்ட அதே டி-ஷர்ட். எல்லா வாட்டியுமே போட்டேன். யூனிஃபார்ம். யூனிஃபார்ம். No, no, no. Going home uniform. Like, okay, basically, right? வீட்டுக்கு வந்தாச்சு. ஸ்ட்ராபெரி பனானா ஸ்மூதி கேட்டாங்க. ஸோ அதனால் போட்டு மில்க் ஷேக் மாதிரி அடிச்சிருக்கேன் வித் ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம். ஸோ அதுதான் இது. வித் ஐஸ்கிரீம். They like it a lot. அவர் கட் டெக்ஸ்ட் விட்டா. ஃப்ரெண்ட்ஸ் ஆலா சாலா. லிவிங்க்கு ரொம்ப பிடிக்கும் அவரே. அவர் பேர் உயிரோட. இந்த நேரத்துல பாருங்க. எப்படி இருக்கு பாருங்களா? உள்ள வந்தேனா பட்ட பகல் மாதிரி. கண்டிமென்ட். இப்டதான் ஸ்டாக் பண்றான். நைட்ல வந்து எல்லா எடுக்குவாங்க. Vivin's favorite sauce. Deal irukka amma ana inga paarengala $246 potaan la namba onne rendu edutha dhaan deal nenikiram la keeliye vechom paarenga $3 each ungala believe panna paanga seri chick-fil-a sauce ketta chick-fil-a sauce deal la illa so free sample e saapittukitam. ஆக்சுவலி இவ்வளோ பெரிய பாட்டில் வந்து உன் வீட்டில் இருக்கு. அது இவ்வளோ வந்துருச்சான். அவனுக்கு ஆங்ஸைட்டி வந்துருக்கான். எழுந்திருச்சுன்னா என்னத்த சொல்றது? நாங்கெல்லாம் இருக்கிறத தொடச்சி கட் பண்ணி கை விட்டு கை விட்டு தண்ணி ஊற்றி குடிக்கி வாயில் ஊற்றிக்கு வர்ற அந்த மாதிரி ஆள். ஆ வாங்கினேன். நம்ம வீட்டில் ஒரு மைக்ரோவேவ் மெத்தடில் பண்ணுவோம். சூப்பராக இருந்தது. $5 ஃப்ரைடேவா? இன்னும் ஹாஃப் அன் அவர் இருக்கு ஃப்ரைடேக்கு, அதனால வாங்கிடலாம். அது மறந்துட்டேன். $5 ஃப்ரைடேன்றது. 50 சென்ட் ஈச். எத்தனை வேணும்? 50 சென்ட் வேணும். 10 வாங்கிக்கோ. எவ்வளோ ஒன்று இது? 50 சென்ட். 10 வாங்கிக்கோ. இன்னொரு கவர் எடுக்கட்டுமா? அதில் 5 வச்சிரு, இன்னொரு 5 இதில் வச்சுக்கோ. பொடி இது எப்படி நான் அதை வாங்கிக்கிறேன். மூடே, நீங்கள் தான் தூக்க போகிறீங்க. ஸோ $5 $10 வாங்கியாச்சு. அடுத்தது இந்த மஃபின். இங்கே இருக்க பிரெட்டு பார், என்ன வாங்கினாலும் பிரெட்டு மஃபின் எதாவது என்ன வாங்குறியோ வாங்கினேன். ரெகுலர் ஒயிட் பிரெட் கேட்டான். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயா? மஃபின்லாம் இங்கே இருக்கு. சாக்லேட் சிப் இருக்கு. சாக்லேட் சிப் தானே இது இல்லையா? பேரப்படி ஆமா. ரெண்டு எடுத்துக்கோ. $4 each when you buy 3. இல்லனா எவ்வளவு இது? 599. மூணு வாங்கணுமா? அப்படிதான் கேட்ச் பண்ணுவாங்க.
எது வேணா மூணு வாங்கிக்கலாமா? இது ஒன்று வாங்கிக்கலாமா? ஐ திங்க் சோ. ஆமா அதுவும் 590 தான் போட்டுருக்காங்க. இல்ல இல்ல நான் சும்மா கேட்டேன். வேற ஏதாவது பாருங்க, சுத்தி போய் பாருங்க. எனக்கு யாரும் ஐயூர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அது இது மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நல்லா இருந்தது. பாதி சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் வேணான்னு வச்சுட்டு ரொம்ப சூடா இருக்கு. இது ஸ்வீட்டா இருக்கு. அம்மாக்கு இது வாங்கலாமா? கேக் சின்ன கேக். அம்மா சாப்பிடுறாங்களோ இல்லையா? நீ நல்லா பண்ணு. சரி எனக்கு வேணாம். விடு. மணி ஆக போகுது. சேஃப் நடந்துட்டு இருக்கோம். வினோத் வந்து என்ன தெரியுமா, நல்லா உங்களை மட்டும் நல்லா கட்டிக்கிறீங்க. டைலாம் அடிச்சு கலரா. நீ என்ன, நீ எல்லாம் கரெக்டா அடிச்சிட்ட பாரு. என்ன அடிக்கலையே? நான் எல்லா போட்டோலயும் பக்கி மாதிரி எனக்கே ஒரு நல்லா அடிக்கிறேன். சேவா கலம 12 மணி ஆச்சு. 12 மணிக்கு என்ன சுத்திட்டு இருக்கோம். ஏதோ பேசணும்தான். ஒரு நாள் உங்களை வச்சு வீடியோ பண்றேன். மக்கள் எல்லாம் சந்தோஷமா பார்ப்பாங்க. என்ன கலாச்சா? நல்ல இன்னைக்கு வேற ஒரு வெள்ளக்காரமா கமெண்ட் கொடுத்துச்சுங்க. அந்த ஹோம் கமிங் கிளம்பிட்டா. தவின் வந்து ஃப்ரெண்டோட படத்துக்கு கிளம்பிட்டான். ஹை ஸ்கூல் ஹோம் கமிங். குட். ஃபர்ஸ்ட் ஒன். எஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஃப்ரெஷ்மேன் இயர் தவின். ஐ அம் டன். ஐ அம் டன். தவினுடைய புது ஜீன்ஸ் தான். புது ஜீன்ஸ் நான் வந்து கிழிச்சே விக்கறாங்க இப்பலாம். சினிமால தான் நான் காமெடி பண்ணிருக்கேன் பாருங்க. ரியல் லைஃப் புள்ள இப்படி தான் வாங்கி போடுவேன். கவின் இஸ் ஹோம் ஃபார் த வீக்கெண்ட். அவன் வந்து வெளியில் போயிருந்தான் ஃப்ரெண்டோட படம் பார்க்கறதுக்கு. அவன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, ஸோ செலிப்ரேட் பண்ண போயிருந்தாங்க. 18th பர்த்டே செலிப்ரேட் பண்ண போனாங்க. முடிச்சுட்டு அதனால அவன் ஹீ வாஸ் ஆன் இஸ் ஓன் டுடே ஈவினிங். விவினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவனுடைய ஹோம் கம்மிங் டான்ஸ். ஹை ஸ்கூலில் வந்து தே ஹாவ் டான்ஸ் கோயிங் ஆன். கவினோட ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் ரொம்ப நாள் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. எவ்ரி இயர் டான்ஸ் ஃபோட்டோஸ் ரெடி ஆகி போவாங்க. டுடே வாஸ் விவின்ஸ் ஹோம் கம்மிங் டான்ஸ். நல்லா ஜாலியாக போய் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு இப்போ தான் 10:30 வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து பீட்சா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ தே ஆல் ஹேட் பீட்சா. இவ்வளோ நேரம் இருந்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு கிளம்புனாங்க எல்லோரும். ஸோ இட் வாஸ் எ ஃபன் ஈவினிங். ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அவன் வந்து தவின் வந்து ஃபார்மலில் போனால், இவன் கொஞ்சம் கேஷுவல் ட்ரெஸ்ஸி கேஷுவல்ஸில் போனான். ஸோ நல்ல, ஐ திங்க் தே ஹேட் அ குட் டைம் டுடே. தவின் இஸ் ஆஃப் டு காலேஜ். Getting ready. He is not getting ready. This one's getting ready. 2 weeks for what he will. How nice. Right? Yes. They gave him snacks. சேஃபேல வாங்கிட்டு வந்த கார்ன் வந்து மைக்ரோவேவ்ல 4.5 செகண்ட்ஸ்க்கு வச்சு, மினிட்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ் சாரி மினிட்ஸ்க்கு வச்சு டாப் கட் பண்ணீங்கன்னா அப்படியே பியூட்டிஃபுல்லா வந்துடும். சூப்பர். இது கொடுக்கலாம் போல இருக்கு. எல்லாருக்கும் வாங்கி ரைட். நல்லா இருக்கு. இந்த டீல் ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா. வந்து டின்னர்
டின்னர் டேட் வந்திருக்கோம் நானும் வினோதும். பாரடைஸ் பிரியாணி பாயிண்ட் ட்ரேசி, லெட்ஸ் கோ. வினோத் வந்ததே இல்லை சாப்பிட. துகம் வாங்கியிருக்கோம், ரோட்டி வந்து ஓப்பன் பண்ணி. லசுனி சிக்கன் கபாப். அப்பலோ ஃபிஷ் அப்பிடைசர். Thank you. உங்களோட போன்லெஸ் சிக்கன் தம் பிரியாணி இது, நல்லா இருக்கு பார்க்கவே. பாதி முட்டை தராங்க. அடியில் இருக்கே எப்படி இருக்கிறது? சூடா இருக்கா? உங்க பிளேட் நல்லா அடியில் கிரேவியை விட வச்சிருக்காங்க. மேலே வந்து கொஞ்சம் ரைஸ் இருக்கு, தம் பிரியாணி ரைஸ். நிறைய தான் இருக்கு குவான்டிட்டி, ரைட்? குவான்டிட்டி நிறைய தானே இருக்கு? சாப்பிட்ற அளவுக்கு ரெண்டு பேரும் சாப்பிட்டு என்னது? புளிக்குழம்பு இருக்கு, வெள்ள சாதம் போட்டு சாப்பிட்டுருணுமா? நிஜமா புளிக்குழம்பு இருக்கு. ரைத்தா, பிளேன் ரைத்தா, குட். லெட்ஸ் ஈட். ஏய் யாருக்கு இது? விவின் சிக் ஃபிலே சாஸ். விவின் எவ்ரிதிங் ஹஸ் டு கம் ஃப்ரம் எ பாக்ஸ். ஓட்ஸ் இங்க தான் இருக்கல, இங்க அதோ அம்மா ஃபேஷன் ஓட்ஸ் இஸ் வாட் அம்மா வாண்டட். ரோல்ட் ஓட்ஸ், ஓல்ட் ஃபேஷன் ரோல்ட் ஓட்ஸ் இங்க இருக்கு. ஓல்ட் ஃபேஷன் ஓட்ஸ் தோ இருக்கு, ஆர்கானிக். இதுதான் ஓல்ட் ஃபேஷன். யா ரோல்ட் ஓட்ஸ் தான் இருக்கு. ஐ டோன்ட் நோ இஃப் ஷி வாண்ட் திஸ் ஒன் ஆர் டிட் ஷி வாண்ட் திஸ் ஒன். குவேக்கர்ல எங்க இருக்கு? அந்த ஆள் மூஞ்சி போட்டாவே எல்லாம் குவேக்கர் தான் ப்ரோ. தோபர்க்ல அந்த ஆள் மூஞ்சி எல்லா அதலயும் அவ தான். அங்கிள் அங்கிள் அப்படினு சொல்றீங்களா? இது வந்து இது வேற தாத்தா பேர் போட்டுருக்கு பரலியா. What do you mean? இந்த போட்டோ பாரு, இது வேற தாத்தா. தாடி வச்ச தாத்தா குவேக்கர் கிடையாது, இந்த வெள்ளக்கார தாத்தா தான் குவேக்கர். அநியாயம் பண்றீங்க. ஹே, அவர் அப்படிதானே இருக்காரு. அவங்க பிராண்ட் சேல் இருக்கா? $299. கண்ணு வர தெரியல. வோல்ஃப் கரெக்டா? அதானா தெல்லி நம்பர். எல்லாரும் அள்ளிடுவாங்க. அதனால வாஸ் 4 15 14. இதானா இல்ல பெருசா? 16 ஆ? எத்தனை ஆன்ஸ்? ஐட்டம் நம்பர் பாருங்க. 18 ஆன்ஸ். வீக்கெண்ட் ஷாப்பிங் பண்ணியாச்சு, க்ரோசரிஸ், லெட்ஸ் கோ. ஐ அம் டூயிங் தி பாப் ஆஃப் பாலி ஸ்டெப். அப்படியே போய் சுவிட்ச் போட்டு, லைட் பல்ப்ல லைட் சுவிட்ச் போட்டு. எல்லாரும் கேட்டாங்க ஏன் இவ்வளோ மேங்கோ ஜூஸ் இருக்குன்னு. என் பையனை கேளுங்க, இவ்வளோ மேங்கோ ஜூஸ் ஏன் வாங்குறீங்கன்னு. கிடைக்காது எங்கள் ஏரியாவில், அதனால நான் வாங்கி வச்சுப்பேன். இன்னொன்று, விவினோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பசங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாரும் எங்கே வாங்குறீங்க எங்கே வாங்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் ஸ்மார்ட் அண்ட் ஃபைனலில் ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்கும். அந்த பர்டிகுலர் ஃப்ளேவர் அவங்க எல்லாருக்கும் பிடிக்குதுன்றதுனால வாங்கி வச்சுருக்கேன். மற்ற அந்த காஸ்கோவில் மேங்கோ ஜூஸ்லாம் இவங்களுக்கு பிடிக்கவே, விவினுங்களுக்கு அவன் பிடிக்க மாட்டாங்க. ஜூஸ் பிடிக்க மாட்டேங்குது. லெமனேட் பிடிக்கும், அதுலேயும் ஒரு பர்டிகுலர் பிராண்டு தான் அவங்களுக்கு பிடிக்குது. அதனால் எது பிடிக்குதோ அதை வாங்கி வச்சுக்கோ.
பசங்க வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வரும்போது இவனுங்க ஊத்தி நல்லா குடிப்பாங்க, ஜாலியா குடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் குடிப்பாங்க, நிறைய பேர் வருவாங்க, அவங்களும் குடிப்பாங்க. ஒரு வாட்டி வந்த இப்ப இந்த இந்த வீக்கெண்ட் மட்டும் எனக்கு இந்த வீக் மட்டும் எனக்கு ரெண்டு ஃபுல் ஜார் காலி. ஏன்னா 9 பசங்க இருக்காங்க அவங்க குரூப்ல பாருங்க, இந்த வீக் மட்டும் இது ரெண்டு காலி இருக்கு. அதனால சும்மா இந்த மாதிரி கப்ஸ் வாங்கி வச்சிருக்கோம், இந்த கப்ஸை வச்சிருவாங்க, அவங்க ஊத்தி ஊத்தி குடிச்சிட்டு போட்டு போயிடுவாங்க. பாப்கார்ன் வந்து இப்ப ஸ்நாக்ஸ் கபாப் இது வரைக்கும் நான் சாப்பிடாத டேஸ்டா இருக்கு, ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த ஸ்டைல? ஏன்னா இதுல கொஞ்சம் புளிப்பு இதெல்லாம் இருக்குல்ல, வெங்காயம் எல்லாம் இருக்கனால கார்லிக் போட்ட ஸ்டைல் ஏதோ நினைக்கிறேன். இது பேர் ஏதோ சயின்டிஃபிக் தான், அந்த பேர் ஏதோ படிச்சா. ஆனா எனக்கும் நல்லா இருந்து பிடிச்சிருந்து, சாஃப்டா நல்லா இருந்துச்சு. ஆமா, இந்த நார் நாரா இல்லாம இல்ல, இது ஒரு ஒரு வகையா இந்தியனா இருக்கு. இந்தியன் ஹோட்டல் தான் இல்ல, ஒரு அது இந்தியனா இருக்கிறது இல்ல, வேற மாதிரி இருக்கு. கரெக்ட் கரெக்ட். Thank you guys for watching this video.